வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த திரையுலகத்தைச் சேர்ந்த முக்கியமான புள்ளிகளுக்கும் வணக்கம். இந்த எங்களுடைய குழுவின் சார்பாக அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பேரரசு சார், அரவிந்த் சார், மாஸ்டர் மகேந்திரன் சார், எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆக்சுவலாக இந்த படம் இதுக்கு முன்னாடியே சுயம்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து ஒரு நாளில் எடுத்து சாதனை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் சேர்ந்து 6 யூனிட்டாக பிரிஞ்சு வேலை பார்த்த ஒரு படம். 24 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. இது வந்து அதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது 2 யூனிட் தான். ஃபுல்லாக திருவிழா பக்கம் அந்த செட்டப்புக்கு 1 யூனிட்டு, வீடு ரோடு இந்த மாதிரி சைடுக்கெலாம் 2 யூனிட்டு. இதை வச்சு 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறதே என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன் எண்ணத்தில் உருவாக்கி இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிற இயக்குனர் சுகன் அவர்களுக்கும், அவரோட எண்ணத்துக்கு தீனி போட்டு துணையாக நின்ற தயாரிப்பாளர் சிவராஜ் சார் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும். சிவராஜ் சார் பேசிக்காக ஆடிட்டரு, என்னோடய அக்கௌண்ட்ஸும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கு நான் வாங்கின பேமெண்ட்டை நலிந்த கலைஞர்களுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை மாதிரி நினச்சி அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இங்கேயே அக்கௌண்ட். ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 1 ரேஸுக்கு எல்லாம் பண்ணுவாங்களே, வேலை பார்ப்பாங்களே, கார் அப்படின்னு வரும், டக்குன்னு இருக்கும், கடக்கட கடக்கு 4 வீலெல்லாம் எடுத்து மாட்டுவாங்க அப்படி போய். அந்த மாதிரி இந்த ஒரு எப்போ அந்த அருள்மணி சார் வந்து ஒரு வாழ்த்தை சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பித்தாங்களோ, அதுக்கப்புறம் இந்த தேனி கூட்டியும் எறும்பு பூத்தியும் கழச்சி விட்ட மாதிரி ஆளாளுக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியல, தட தடத்தன்னு நடிச்சிட்டே இருந்தோம். சார் ஒரு டீ சாப்பிட்டோம்னா குடிக்கிற டீ அப்படியே ஸ்பாட்லேயே நின்று குடிச்சிருங்க சார், ஷார்ட்லேயே நின்று குடிச்சிருங்க சார், அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இருந்தாங்க. கேமரா முன்னாடி நடிச்சினா இல்லை சிசிடிவி கேமரா முன்னாடி நடிச்சினான்னு தெரியாத அளவுக்கு அங்கங்கே கேமராக்கள், ஒரே பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது. இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னு நான் பார்த்தேன்னா, ஜென்ரலாக ஒரு நார்மலாக சாதாரணமாக எடுக்கக்கூடிய படங்கள், 30 நாள் 60 நாள் இந்த மாதிரி எடுக்கிற படங்களில் ஒரு காமெடி ட்ராக் கொடுத்து அதை உட்காந்து யோசிச்சு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பசையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம். ஆனால் இதுக்கு டைமே கிடையாது. இதுதான் சார் டைலாக், இங்கே தான் சார், இது எவ்வளோ சொல்ல முடியும் சார், இதுக்குள்ளே சொல்லுங்க சார், டக் டக் டக், அவ்வளோதான். அதுக்கு எவ்வளோ மின்னல் வேகத்தில் அதில் யோசிக்க முடியுமோ அதுக்குள்ளே நம்மளோட இன்புட்ஸை போகிறது தான் அங்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. பட் கூட நடித்த ஆதேஷ் அண்ட் மாரிஸ் ராஜா வந்து நல்ல தேர்ந்த நடிகர்களாக இருந்ததுனால அவங்க இன்புட் போட, நான் இன்புட் போட, டக் படப்படப்படப்படன்னு அந்த சீன் உருவாகிறதுக்கு அப்படி ஒரு இந்த நடிகர்கள் இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சு. இந்த படத்தை தன் படமாக எடுத்து தோளில் சுமந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிற ஆதேஷ் பாலாக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் சொல்லுவேன். ரியலி கிரேட். பல விஐபிஸ் கிட்ட வந்து வீடியோஸ் பைட்டு வாங்கி கொடுக்கறது, இந்த படத்தை தூக்கி நிற்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி சூப்பர். என்னுடைய மேலான ரிக்வஸ்ட், இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஸ்பாட்டில் ஒரு டாக்டர் வச்சுங்க, ஓகே, பிபிலாம் ஏறிடும் போல இருக்கு, என்ன சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்கு, இதே மாதிரி இன்னும் 2 படம் நடிச்சா வைத்தியமே ஆகிடும் போல இருக்கு, அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்காக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. பட்டு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமராமேன்ல அந்த யூனிட்லேருந்து ஆரம்பித்து ஆட்டுக்கிட்டுன்னு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள், கலைஞர்கள், நடிகர்கள், ப்ளஸ் இயக்குனருக்கு துணை நின்ற இயக்குனர் டீம், இவங்களால தான் இந்த விஷயம் இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியமாக மாறிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக, அப்பா ஏதோ ஒரு சாதனை பண்ணுற படத்தில் நம்மளும் இருக்கோம், நம்மளும் நடித்தோம் அப்படின்ற ஒரு ரொம்ப பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்குது. பட் இதை தாண்டி ஒரு படம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்றதான் கணக்கு இல்லை. நீ செல்லில் எடு, 10 ரூபாவில் எடு, 20 ரூபாவில் எடு, கோடி கணக்கில் எடு, 1000 கோடி போட்டு எடு, படத்தை மக்கள்கிட்ட சுவாரஸ்யமாக கொண்டு போய் சேர்த்தியா, அதுதான் கணக்கு. ஸோ அந்த சுவாரஸ்யம் இது இந்த படத்தில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அது இருந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது மாபெரும் வெற்றி படம் தான், இது பெரிய படம் தான், சின்ன படமே இல்லை. ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம் சாதாரண படம்ன்றதே கிடையாது. நல்ல படத்தை எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மக்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள். நல்ல படத்தை கன்ஃபார்மாக இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் நல்லா இல்லைன்னா சுத்தம், நல்லா இருந்ததுன்னா ஓஹோ தான். அதனால் நல்லா இருந்ததுன்னா மீடியா முதற்கொண்டு எல்லாமே நல்லா பாராட்டி இந்த படத்தை தூக்கி நிறுத்துவாங்க நான் நம்புகிறேன். ஸோ மொத்த குழுவுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.